சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 9 திருப்பதிகத்தில் இருந்து 2 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 2 பாடல் திருச்சிற்றம்பலம். சந்தன களபம் துதைந்த நன்மேனி தவளவன் பொடி முழுதாடும் செந்தழல்லுருவில் பொலிந்து நோக்குடைய திருநூதல் அவர் கிடம் போலும் இந்த நவிலங்கள் எரிபுனம் தீப்பட்டு எரிவதொத்தெழு நிலை மாடும் அந்தணராழலோம் வலை பூனல் கழந்தை அணி தீகள் ஆதித்தே சரமே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அழகான ஆழமான பாடல். அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, சிவந்த எரி உருவமாக ஆடிக்கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எரி உரு என்று சொல்லியாச்சினாலே நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை. அப்படிப்பட்ட நெருப்பு வடிவமாக இருந்தாலும் அவர் உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருந்தாலும் திருநீறு அழகாக பூசப்பட்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மை புனிதமாக்கக்கூடியது திருநீறு. சாத்திரங்கள் சொல்லுவது போல, பசுவின் மலம் அன்றே இன்று நம், அதாவது நாமளும் பசுதானே, பசுவின் மலத்தை அறுப்பது அப்படின்னு நாம் பார்த்துருக்குறோம். திரு களிற்றுப்படியார்லேயும் சரி, திரு உந்தியார்லேயும் சரி, அந்த குறிப்பை இந்த பாடலில் வைத்து, அதே நேரத்தில் காடுகளில் வந்து நிறைய மரக்கட்டைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அதையெல்லாம் வெட்டி விட்டது பிறகு அதை எரிக்கின்றார்களாம். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், சில இடங்களில் வந்து இன்றும் அது வழக்கத்தில் இருக்கிறத ஒன்றை பார்க்க முடியும். கரும்பெல்லாம் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அதை அறுவடை செய்த பிறகு அங்கே வந்து நெருப்பு போட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த வேர்கள் வந்து மீண்டும் அதனால் பூமிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதும், எரித்த பிறகு அந்த சாம்பல் அந்த இடத்துலையே வந்து உரமாக மாறி அடுத்து வளரப்போகிற பயிர்களுக்கு மிகவும் அதுக்கு தேவையான சத்து கொடுக்கும் என்பதற்காகவும் எரிப்பார்கள். நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அண்ணாமலையாரை சென்று சேர வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலந்தை ஆதித்தேச்சரம், ஆதித்யன்னா சூரியன், அங்கே வந்து நெருப்பு வடிவத்தில் தான் அங்கேயும் இருக்கின்றார். அப்போ நாம் ஏன் பெருமானை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய பாவ வினைகள், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தனுகரண புவனபோகம் மூலமாக, ஏன் நம்ம இந்த தனுகரண புவனபோகம் எடுத்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இதை நாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம வினை காரணமாக பெருமான் நமக்கு கொடுத்தது இல்லையா. அப்போ அந்த வினையை அழிப்பதற்கு பெருமான் அண்ணாமலையாராக வருகின்றார், ஆதித்தேச்சரனாக வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்வதாக பார்க்கின்றோம். ஆக நாம் பெருமானிடம் சரண் அடைந்தால், நம்பி ஆரூரர் சொல்லுவது போல, திருத்தி திருத்தி என் சிந்தம் சிந்தை இடம் கொள் கையிலாயா என்று சொல்லுவார். இந்த மனம் என்பது காடாக இருக்கின்றது, அதை திருத்தி அதில் என்ன விவசாயம் செய்ய வேண்டுமோ பெருமானே அது உன் விருப்பம் அப்படின்னு பெருமானிடம் அப்படியே அக்கடான் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய பாடலுடைய அழகான பொருளாக அமைகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.